நீ ஹாஸ்பிட்டல் போனது அருணுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவன் எல்லார் முன்னாடியும் வச்சு விசாரிச்சிருக்கான். நீ பயத்தில் போய் சொல்லியிருந்தா அவன் அதை வச்சே கார்னர் பண்ணியிருப்பான், நீயும் வசமாக மாட்டியிருப்பேன். அப்படிதானே? உண்மைதான் சார். ஆனால் அருண் ஃபோன் பண்ணப்பவே நான் சுதாரிச்சிட்டேன். என்ன பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லார் முன்னாடியும் எமோஷ்னலாக அழுது நாடகம் ஆடி சிம்பத்தியும் கிரியேட் பண்ணிட்டேன். பிரச்சனை நீ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டன்றதெல்லாம் ஓகே, ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நீ வரவே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு என்கொயரி நடந்திருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பகலில் நீ எங்கே கிளம்புனாலும் மற்றவங்க பார்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் ஆளுங்க நடமாட்டம் நிறைய இருக்கும். நைட்டில் போய் அந்த ஆளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் யாருக்கும் தெரியாமல் நீ கிளம்பி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருக்கோம். நான் போனதை யாருமே பார்க்கலையே சார். அப்புறம் எப்படி நீ ஹாஸ்பிட்டல் போனது அருணுக்கு தெரிஞ்சது? அதுதான் எனக்கும் தெரியல சார். அவங்க அம்மாவையும் வித்யாவையும் தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த ரஞ்சிதாவோட ஸ்பை தான் நல்லாவே தெரியும். நான் போறதை பார்த்துட்டு அவங்க தான் யாரோ ரஞ்சிதாவுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. அவ அருணுக்கு ஃபோன் போட்டிருப்பா. இல்ல கல்பனா, வீட்டில் யாராவது உன்னை பார்த்துருந்தாங்கன்னா அப்பவே உன்னை கூப்பிட்டு நீ எங்கே போறேன்னு விசாரிச்சிருப்பாங்க. உன்னை போக விட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நீ போறத பார்த்துட்டு தான் யாரோ ஒருத்தர் அருணுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இது ரஞ்சிதாவோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கும் அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அருண் ஒன்னு இந்த கேள்வி கேட்கிறான்னா அவ தான் அவனை அப்படி செய்ய சொல்லி தூண்டி விட்டுருக்கான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல யாரையாச்சும் அவ செட் பண்ணி வச்சிருப்பாளா சார்? வச்சிருக்கலாம். இல்ல நீ கிளம்பி போறத அவளே பாத்துருக்கான். ஆமா, நீ வெளியே வரப்ப அவ உன்னை பாக்குறாளன்னு கவனிச்சியா? இல்ல சார். இந்த மாதிரி விஷயத்துல தான் நீ கோட்டை வர்ற கல்பனா. அவ அவ ஜாமீன்ல வெளியே வந்துட்டான் உனக்கு ஞாபகம் இல்லையா? அவ வீட்டு எதிர் வீட்டுல தான் குடியிருக்கான்றது கூட உனக்கு தெரியாதா? அவதான் இதுக்கு பின்னாடி இருக்கானா, உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இனிமே நீ இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ உன்னை வாட்ச் பண்றாளான்னு நீ அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நகை விஷயத்துல இருந்தே அவ ரொம்ப உஷாராயிட்டா. அதுக்கப்புறம் அந்த போட்டோ மேட்டர், நீ ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கன்னு இப்போ அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உன்னை கையும் களவுமா பிடிக்கிற சான்ஸ்க்காக தான் இப்போ அவள் காத்துக்கிட்டு இருக்கா. உன் அலட்சியத்தால நீ அவளுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருவ போல இருக்கே. ரஞ்சிதா வில்லங்க மன ஆளுன்னு எனக்கு தெரியும் சார். நான் அவ வீட்டில் வச்ச நகைய அவ என் வீட்டில் வச்சு போலீஸை வர வச்சப்பவே அவ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கேற்ற மாதிரி அலர்ட்டாவே நீ இல்லையே. சாரி சார், இனிமே நான் கவனமா இருக்கேன். அதுக்கு அவசியம் இருக்காது கல்பனா. இன்றைக்கி ரஞ்சிதாவோட கேஸ் கோர்ட்டில் ஹீரிங்க்கு வருது. அவளோட ஜாமீன் கேன்சல் ஆகி அவளை திரும்பவும் ஜெயிலில் போட்டுருவாங்க. தீர்ப்பும் அவளுக்கு எதிராக தான் கன்ஃபார்மாக வரும். எப்படி சார் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? அவளுக்கு ஜாமீன் கொடுத்த ஜட்ஜ் மாறிட்டார். இப்போ வந்திருக்கிற ஜட்ஜு எனக்கு தெரிஞ்சவர் தான். எப்படி சார் போலீஸ்லேருந்து ஜட்ஜ் வரைக்கும் எல்லா லெவல் ஆளுங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? நான் அத்லெட்டிக் கோச்சாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட கான்டாக்ட் ஈஸியாக கிடச்சிடும் கல்பனா. அந்த ஜட்ஜோட பையனுக்கு நான் தான் கோச்சிங் கொடுக்குறேன். அதனால தான் ரஞ்சிதாவுக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் அடித்து சொல்கிறேன். நீ இனிமேல் அவளை பற்றி கவலைப்படாத. அந்த ஆளை எப்படி போட்டு தள்ளான்றதை மட்டும் யோசி. மாட்டிக்காமல் எப்படி அவரை முடிக்கலான்றத நானும் யோசிக்கிறேன். அவள் உள்ளே இருக்கிறப்பவே நம்ம இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சாகணும். ஓகே சார். உனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு கல்பனா. அருண் அப்பான்ற டைம் பாம் எப்போ வேணால் வெடிக்கலாம். அவருக்கு நினைவு திரும்பி உன்னை பற்றி சொல்லிட்டாருன்னா அதோட எல்லாம் முடிஞ்சது. அதுக்குள்ளே அவருக்கு விடுதலை கொடுக்குற வழியை பாரு.